ஹாய் கைஸ், டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் அந்த மல்டிவர்ஸ் ஆஃப் மேட்னஸ் மூவி நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த மூவியில் நிறைய பேத்துக்கு வந்த ஒரு கேள்வி என்னவா இருக்குன்னா, படம்லாம் ஓகே தான், ஃபாஸ்ட் பேஸ் மூவி எல்லாமே ஓகே தான், அமெரிக்கா சேவஸோடைய பவர்ஸ் அந்த ஆரிஜனை கொஞ்சம் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கலாம். அந்த பவர்ஸ் எப்படி அவளுக்கு கிடச்சிது, அவளுக்கு எப்படி சின்ன வயசில் அந்த எப்படி அவளுக்கு அந்த இது கிடச்சிது, ஹெரிடிட்டரி பவராக அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் கிளியராக சொல்லியிருக்கலாம். அதை தவிர எனக்கு பெருசாக நெகட்டிவ்ஸ்னு சொல்லிக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. வாண்டா பின்னிட்டாங்க, எல்லாமே ஓகே தான். பட் எல்லாருக்குமே ஒரு கேள்வி இருந்திருக்கும். நம்ம மிட்கிரெடிட் சீனில் சார்லிஸ் திரன் இவங்கள பார்த்துருப்பீங்க. சார்லிஸ் திரனை பார்த்துட்டு, யார் இவங்க, எதுக்கு இங்கே வராங்க, எதுக்கு டாக்டர் ஸ்ட்ரேஞ்சை கூட்டிகிட்டு போகிறாங்கன்னு சொல்லி ஒரு கேள்வி வரும். ஏன்னா இந்த கேரக்டர் யாருன்னு சொல்லி யாருமே சொல்லியிருக்கவே மாட்டாங்க. ஸோ இவங்களுக்கு ஒரு கேள்வி வரும், யார் இந்த சார்லிஸ் திரன் அப்படின்னு சொல்லி. இவங்க என்னென்னா, கிளியா அப்படிங்கிற ஒரு கேரக்டர் ப்ளே பண்ணுறாங்க. டார்க் டிமென்ஷனுடைய சாசரஸ், இவங்க டார்க் டிமென்ஷனை சேர்ந்த ஒரு சாசரஸ். சாசரஸ் சுப்ரீம்ங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணலை, வெறும் சாசரம் தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மேபி சுப்ரீம்னு கூட சொல்லலாம். ஸோ டார்க் டிமென்ஷனை சேர்ந்த ஒரு சாசரஸ் நம்ம எர்த்து 616 சேர்ந்த டாக்டர் ஸ்ட்ரேஞ்சோடைய ஹெல்ப்புக்காக வந்திருக்காங்க. டார்க் டிமென்ஷனுக்கு டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் இப்போ போயிருக்காரு. மேபி அடுத்த தேர்ட் பார்ட்டில் டோர்மாமு இல்லைன்னா நைட்மேர் கூட ரிட்டர்ன் ஆகலாம், சொல்ல முடியாது. ஏன்னா டார்க் டைமென்ஷனில் தான் பார்த்தீங்கன்னா டர்மம் இருக்காப்பில். ஏன்னா நீ என்னை வந்து பூமியை விட்டு வெளியே போகணும்னு சொல்லிட்டு திரும்பி நீ ஏன் டைமென்ஷனுக்குள்ளேயே வரியாடா, நீ ஒப்பந்தத்தை மீறிட்டுலே நான் உன் பூமியை திரும்பி வருவேன் அப்படின்னு சொல்லி டர்மம் கூட வரலாம், திரும்பவும் சொல்ல முடியாது. இவன் எதுக்கு வந்தால், பிரச்சனையை கிளப்பி போகிறதுக்கு வந்திருக்காளா அப்படிங்கிறதுலாம் நம்ம அடுத்த பாட்டை பார்த்து தான் தெரியும். ஆனால் இப்போதைக்கு டாக்டர் ஸ்ட்ரேஞ்சோட ஒரு அலைன் தான் சொல்லியிருக்காங்க. இவ தான் எதிர்காலத்தில் டாக்டர் ஸ்ட்ரேஞ்சோட ஒய்ஃபாகவும் மாறப்போகிறா அப்படிங்கிற மாதிரி ஒரு காமிக் புக் இது இருக்குது. இதெல்லாமே ஸ்பாயிலர் டெரிட்டரி தான் நான் சொல்லிட்டேன். இவன் வந்து இந்த இவளும் டாக்டர் ஸ்ட்ரேஞ்சும் தான் கல்யாணம் பண்ணிப்பாங்க ஃப்யூச்சரில் அப்படிங்கிற மாதிரி எம்சியூவில் கொண்டு போவாங்களான்னு தெரியல. பட் ஃப்யூச்சரில் இவ சார்லிஸ் திரன் வருவாங்க, ஓகேவா. இதே மாதிரி டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் மூவியில் உங்களுக்கு என்னென்ன டவுட் இருக்கோ அது எல்லாத்தையுமே கமெண்ட்ஸில் கேளுங்க. முடிஞ்ச அளவுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஓகே.